தமிழின வரலாற்றில் மறைக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு பெரும் வரலாறு. 13-14 நூற்றாண்டில் இந்த மண்ணை படைவீட்டை தலைநகரமாக கொண்டு எங்களுடைய சம்போராய மன்னர்கள் ஆண்ட அந்த வீரமிக்க அறமிக்க ஈரமிக்க வரலாறு, அது வந்து தமிழினத்தின் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. இந்த பெரும் வரலாற்றை உள்வாங்கிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1989 வடார்காடு மாவட்டத்தை பிரித்தபோது திருவண்ணாமலையை தலைநகரமாக கொண்ட இந்த மாவட்டத்திற்கு சம்போராயர் மாவட்டம் அப்படின்னு அவர் பெயர் சூட்டி சிறப்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் வரலாறை கொண்ட சம்போராயர் மன்னர்களுக்கு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு இங்கே ஒரு பெரும் மணிமண்டபம், சம்போராயர்களுக்கு மணிமண்டபமும் விண்ணை முட்டுகிற வரலாற்றை சுமந்த அவர்களுக்கான சிலையும் அமைக்கணும்னு நான் உரிமையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது இந்த மண்ணின், இந்த மாவட்டத்தின், தமிழினத்தினுடைய ஒரு பெரும் வேட்கையான வேண்டுகோள் இது. தவிரவும் இன்னைக்கு வந்து இந்திய ஒன்றிய முழுக்க ஒரு பெரும் தகிப்பான ஒரு செய்தியாக ஒரு பேரதிர்வை உருவாக்கியிருக்கிறது, உயர் சாதிகளுக்கான 10% இடஒதுக்கீடு. இது வந்து சமூக நீதிக்கு இழைக்கப்பட்ட அல்லது சமூக நீதியை குடிதோண்டி புதைத்த ஒரு மாபெரும் ஒரு துயர நிகழ்வு. இந்திய ஒன்றியம் இது நேரடியாக நின்று செஞ்சிருக்கு. அதை இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அதை அனுமதிச்சிருக்கு. இந்திய ஒன்றியத்தினுடைய பூர்வகுடி மக்களுடைய தலையில் அடித்த இது வந்து ஒரு ஒரு பெரும் அடி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பேரிடியும் கூட. இதை வந்து இன்னைக்கு எதிர்க்குது தமிழ்நாடு அரசு, எதிர்க்குது, அது வரவேற்புக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் தமிழினத்தின் பெருங்குடியாக இருக்கிற வன்னியர் சமூகத்துக்கு 10.5% கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டை இதே உச்ச நீதிமன்றம் மறுத்தது மட்டுமல்ல, சரியான தரவுகளோடு தமிழ்நாடு அரசு கொண்டு வரும்னு சொல்லியிருக்கு. ஆனால் 10% உயர்சாதிகளுக்கான இடஒதுக்கீடு மட்டும் எந்த விதமான தரவுகளும் இல்லாத ஒத்துருக்குது. இந்த முரண்பாடுங்கிறது நேர்மையற்றது. அதனால் தமிழ்நாடு அரசு நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க, மேல்முறையீடு செய்ய சீராய்வு மனு கொண்டுட்டு போகிறேன்றீங்க, இதெல்லாம் நேர்மையானது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்ட அந்த அடிப்படையில் விரைவில் வன்னியர்களுக்கான 10.5% அந்த இடஒதுக்கீடை உறுதி செய்யணும். அது மட்டும் இல்லை, தமிழ் குடிகள் எந்த குடியாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடுங்கிறத உறுதிப்படுத்தணும். அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுங்கிறது மிக மிக முக்கியமானது. அது எப்படி அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, முன்னாடி பழைய புள்ளி விவரத்தின்படி எப்படி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதுபோன்று வன்னியர்களுக்கும் உடனடியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்தது எஸ்சி எஸ்டியில் இருக்கிற, அதாவது பறையர் சமூகத்திற்கும் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்குங்கிற அந்த இடஒதுக்கீட்டு உரிமையும் பறிப்பதற்கு இன்னைக்கு ஆள்கிற இந்திய ஒன்றிய அரசு தயங்காது, பிஜேபி அரசு தயங்காது. அதனால் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பறித்த போது கொண்டாடின கூட்டம் இன்னைக்கு வந்து வாய் மூடி கிடைக்கிறதுங்கிறதும் ஒரு வன்முறையானது. அதனால் தமிழர் குடிகளுக்கு கிடைக்க உடனடியாக வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடை கொடுத்து, தமிழ் குடிகளுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ, பழைய சமூகத்துக்கு 20% பார்த்தா இன்னும் 2% கூட்டி தரணும், அது நீண்ட நாள் கோரிக்கை. இப்படி தமிழர் குடிகள் தலை நிமிர்ந்து வாழ தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும், மேல்முறையீடு செய்து உயர் சாதிகளுக்கான இடஒதுக்கீடை ரத்து செய்யணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்.